கோச்சானின் வருகை. பேன் பேன் பேண்டா, பேன் பேன் பேண்டா, சாப்பிடு சாப்பிடு சாப்பாடு சாப்பிடு. இந்த பாட்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லையே. இவ்வளவு நேரம் ஆச்சு கசமாவும் மத்தவங்களையும் காணுமே. ஆமா, இப்ப இந்த இடத்துல பிரகாசமான ஒளி வந்துச்சுல்ல, நீ அத பாத்தியா சொல்லு. நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத மட்டுமே பார்த்து ஆச்சரியப்பட்டா எப்படி? உனக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையா? என்ன உத்து பாரு, ஞாபகம் வரும். நான் தான் கோச்சான். நான் எக்ஸ்பாண்டா பிளானட்ல இருந்து வரேன். நான் பாண்டா இளவரசன். ஆஷிங்கிற டிவி சீரியல்ல நான் ஒரு சிறந்த கேரக்டரா நடிக்கிறேன். அதே மாதிரி என்னோட பிறந்த நாள் மே மாசம் 5ஆம் தேதி. எனக்கு பிடிச்ச உணவு காய்கறிகளும் கொக்கோவும் என்னோட ஸ்பெஷல் டெக்னிக். எங்க இருந்தா அவ்வளவு பிரகாசமா வந்துச்சு? நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதுல இருந்து டிவி ஆஷி கூட அப்படியே கனெக்ட் ஆகும் தெரியுமா? டிவி ஆஷியா? உள்ள போயிட்டானா? என்னால மட்டும்தான் இது வழியா உள்ள போயிட்டு வெளியில வர முடியும். இப்ப என்ன சொன்ன? சில நேரம் நான் அப்படியே சும்மா இந்த பார்க்குக்கு வந்துட்டு போவேன். நான் இங்க வந்து பல விஷயங்களை யோசிப்பேன். நான் அப்படி என்னதான் யோசிப்பேன்னு நீ கேட்க மாட்டியா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டிவி ஆஷியில ஒரு பாப்புலரான கேரக்டர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா நான் எவ்வளவோ கடினமா உழைச்சும் எல்லாருக்கும் என்ன பிடிக்கிற மாதிரி நான் எதுவும் செய்ய முடியல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது? அடே, இவன் எங்க போனா? கான்ட்ரோ பண்றதுக்கு இந்த கவு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றத நீ கவனிக்கிறியா இல்லையா? மன்னிக்கணும், நீ சொல்றத சொல்லு. ஷின்சான், சாரிப்பா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வணக்கம் நண்பா. என்ன இந்த பொம்மை பேசுது? இப்படி ஒரு ரியாக்ஷன தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சூப்பர். ஏய் கசமா, என்னோட பேண்ட் அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பாரு. எங்க அம்மா சேல்ல வாங்குனாங்க. இப்ப இது ரொம்ப முக்கியமா? இங்க என்னப்பா நடக்குது? ஓஹோ, நீ பாப்புலர் ஆகணுமா? ஆமா, அதுவும் டிவி ஆஷியில தான். எல்லாருக்கும் கோச்சான ரொம்ப பிடிக்கணும். ரொம்ப பிரபலமாகி எல்லாரும் என்கிட்ட வந்து கை கொடுக்கணும். என்ன பத்தின நியூஸ் போட்டோஸ் எல்லாம் நிறைய வரணும். அதுக்கப்புறம் சினிமாலயே நடிக்கணும். இவன் கொஞ்சம் ஓவர் தான் பேராசப்படுறான்பா. சரி, உங்ககிட்ட ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லு. உன்னோட ஸ்பெஷல் திறமை என்ன சொல்லு? டான்ஸ் ஆடுவேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் நான் ரொம்ப கேட்டிக்காரன். பாக்குறியா? சமப்பா, உன்ன பாக்கும் போது இவ்வளவு திறமை இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது, அப்படிதானே? நினைச்ச மாதிரி டிவி ஆஷியில என்னால பிரபலமாக முடியாது போல இருக்கு. இப்ப மறுபடியும் அவன் நம்மள பாக்குறானா? அம்மா, நமக்காக தான் அவன் காத்துட்டு இருக்கான். அப்படி எல்லாம் சொல்லாத பா கோச்சா, நீ கடினமா முயற்சி பண்ணு. என்னோட பேரு கோச்சான். அப்படியே விஷயம் உனக்கு பிரபலமாகணும்னு ஆசையா இருக்கா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏதாவது ஐடியா கூட? நீ டிவி ஆசிய சேர்ந்தவன் தானே, ஏதாவது பாப்புலரான வெரைட்டி ப்ரோக்ராம்ல வரணும்னு சொல்லு. ஒரு ப்ரோக்ராம் ரிப்போர்ட்டரா இருக்கிறது நல்ல விஷயம் தானே? நீ என்னால அதை செய்ய முடியுமா? எனக்கு தன்னம்பிக்கையே இல்ல. ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டா போகுது. எதை முயற்சி பண்ணணும்? பைபிள் எங்கேயோ மாட்டுற மாதிரி தெரியுதே. வேற எங்க? சொப்பு விளையாட்டுலதான். இப்ப நீ என்னோட வீட்டுக்கு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரணும். இவரு வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. இது எங்க செல்ல டாக். இந்த டாகி என்கிட்ட மட்டும்தான் பழகும். இந்த டாகிய உலகத்திலே பார்க்க முடியாது. இவரு ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட்டர். ப்ரோக்ராமோட ஒரு கார்னர்ல உட்கார்ந்து இருப்பாரு. இந்த இத பொடி. சரி, ஆரம்பிக்கலாமா? ஹலோ ஹலோ, நான் தான் கோச்சான்.
இன்னைக்கு இந்த குடும்பத்தோட டின்னர் டைம்ல நாம கலந்துக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நாங்க சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து உனக்கு போர் அடிக்கணும். இவ்வளவு கேவலமா சமைச்சா போர் அடிக்காம வேற என்ன ஆகும்? வாயிலேயே வைக்க முடியல. நீ ஒரு போர் அடிக்கிற ஆளு, உன் முகத்துக்கு இந்த சாப்பாடே பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கோ. சரி, இந்த டாகி எவ்வளவு அழகா இருக்கு. இது பேர் என்ன? ஹருணா. அந்த பேரை யூஸ் பண்ணாத சரியா? ஏன் கோவம் வருது? டாகி குட்டிக்கு தானே பேர் வச்சிருக்கேன். நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நீ சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த ஹருணா யாரு? நீங்க சொன்ன கதையில இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரவே இல்லையே. நீயே பேசாம எங்க கிட்டயே கேள்வி கேளு. சும்மா இன்ட்ரோ குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்க கிட்டதான் பேசணும். எனக்கு திறமையே இல்ல. நீ இதுல இருந்தே புரியுது, ஒரு நல்ல ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்கிறதே வேஸ்ட். என்னால அந்த ப்ரோக்ராமே வீணாயிடும். என்ன ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கார்டு போடுறான்? ரொம்ப வருத்தமா போறோம். இதுக்கு மேல முயற்சி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப அவன் நம்மள திரும்பி பாக்குறானா? பாத்து சொல்லு கசாம. என்னையும் கூத்து விடு. கோ சான், தைரியத்தை மட்டும் விட்டுறத. உன்னால முடிய மறுபடியும் முயற்சி பண்ணு. நிச்சயமா நான் தைரியத்தை விட மாட்டேன். நான் இன்னும் கடினமா முயற்சி பண்றேன். இவ ஏன் நம்மள இப்படி படுத்துறான்? ஒரு தடவை பார்த்தாலும் மறக்க முடியாத அளவுக்கு நல்லா ஆடி காட்டணும். அப்ப நான் கொடுத்த ஐடியாவை மறந்துடாத. என்ன சொல்ற? வேணும்னா வா, நான் ட்ரைனிங் குடுக்கறேன். கண்டிப்பா வரேன். ஜோடி அந்த ரெண்டு எங்க போதுங்க? முதல்ல இப்படி ஒரு போஸ் கொடு பாப்பா. இன்னைக்கு டிவி ஆஷில கோச்சாங்கிறவர் தன்னுடைய திறமைய காட்டுறதுக்காக வந்திருக்காரு. கோச்சானோட திறமைய நாம பாக்கலாம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். குட் மார்னிங். நான் தான் கோச்சான். ஷின்சான், முதல்ல போய் டிரெஸ் மாத்து. இப்ப நாம கோச்சான் கிட்ட சில கேள்விகளை கேட்க போறோம். இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டான்ஸ் உங்க எல்லாருக்கும் நான் காட்ட போறேன். என்ன? அப்படிதான், அதே மாதிரி ஆடு. இது ஒரு க்யூட்டான டான்ஸ். என்ன இருந்தாலும் என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா?